ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கேஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சைவ ஈரல் கிரேவி. இப்ப நமக்கு லாக்டவுன்ல நான்வெஜ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ நம்ம வீட்டுல இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு நான்வெஜ் டேஸ்டுக்கு ஒரு ரெசிபி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் பச்சைப்பயிறு நான் ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்கிருக்கேன், ஒரு தக்காளி, ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் மட்டன் மசாலா, 10-15 மிளகு, தேவையான அளவு கருவேப்பிலை, கடுகு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இப்ப நாம பச்சைப்பயிறு, மிளகு, கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நாம இத இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நாம வாழை இலைய நல்லா அடுப்புல சூடு பண்ணிக்கலாம். சும்மா லைட்டா காமிச்சீங்கன்னா போதும். நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னா வாழை இலை உடஞ்சிரும், சோ அதனால நம்ம லைட்டா சூடு பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம வாழைய இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல நம்ம இப்ப மாவு ஆட் பண்ணிடலாம். இப்ப நம்ம இத இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இப்ப இது நல்லா வெந்துருச்சு, நம்ம ஆறுனதும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமா வெங்காயம் வேகறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கி விட்டுருங்க. அடுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப இது நல்லா ஆறிடுச்சு, நம்ம சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஈரல் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா கலந்து விட்டுருங்க. இத ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்ப நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுருங்க. அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. ஹை பிளேம்ல இருந்தா கருகிரும். இப்ப நம்ம லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. கிரேவி மாதிரி ஆகணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிரேவியா வரணும். இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட சுவையான சைவ ஈரல் கிரேவி தயார். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.